Hello friends, welcome to Geetha channel. In this video, we will see how to make meen fry. This is a very simple method. Fish fry is a very method. Fry method. So, this is a very easy method. For 5 to 10 minutes, we will make Naaku meen fry. First of all, we will make the same thing. அதுக்கு 2 ஸ்பூன் அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் இது கூட மிளகாய் தூள் தான் நீங்க தனி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம் அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேவைக்கு அளவு உப்பு அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி புளிக்கு பதிலா நீங்க ஆப்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா லெமன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் முட்டையோட வெள்ளை கரு இருக்குங்களா அத மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன் மஞ்சள் கரு இல்ல எதனால இத ஆட் பண்றேன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா fish வந்து உடையாத இருக்கிறதுக்காக நல்ல கிறிஸ்பினஸா இருக்கிறதுக்காக இது ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் mix பண்ணிட்டு மீனை சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சிரலாம் அதாவது குறஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊறணும் இல்ல இத கொஞ்சம் தண்ணியா இல்லத கெட்டியா வந்து மசாலா mix பண்ணிக்கோங்க நம்ம fishல இருந்து தண்ணி விடுவோம் இப்போ அடுத்து நம்ம அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நான் தோசைக்கல்ல தான் fry பண்ண போறேன் எனக்கு oil வந்து கொஞ்சம் கம்மியா செலவாகும்ன்றதனால அதுக்கு அப்புறம் pan ல எல்லாம் வச்சு நம்ம வந்து oil ஊத்தி நம்ம fry பண்ணோம்னா ரொம்ப oil வந்து எக்ஸஸா மீறும் சோ அப்புறம் அது வேஸ்டா தான் போகும் சோ அதனால நான் தோசைக்கல்ல fry பண்றேன் ஃபர்ஸ்ட் oil heat ஆனதும் அதுக்கு அப்புறம் நம்ம மசாலால போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன் fish எடுத்து நம்ம இதல ஆட் பண்ணிரலாம் அதாவது slow flameல ஒரு 5 minutes கிட்ட நீங்க இதல இருக்கணும்ங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது புடாத வரும் அதாவது ஒன்னொன்னு ஒட்டாத வரும் அதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் அது திருப்பி போட்டு நம்ம அழகா எடுத்துறலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நாக்கு மீன் ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே சிம்பிளான மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் குள்ள ரெடி பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க தேங்க் யூ